ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கார்டன். இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்குது, என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தப்போ தான் யூடியூப்பில் எல்லோரும் கோவை அக்ரி இண்டெக்ஸ் 2023 பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, என்ன தான் அங்கே இருக்குதுன்னு பார்க்க போகலான்ட்டு நம்மளும் ஆடிப்பட்டத்துக்கு விதைகள்லாம் வாங்கணுமேனு நம்மளும் கிளம்பிட்டோம். கோயம்புத்தூரில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து காலையில் வெள்ளனவே கிளம்பிட்டோம். காலையில் போனால் நைட்டுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடலாம் தானே, அதனால தான் லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே கிளம்பிட்டோம். அதுபோக கோயம்புத்தூரில் அரபிக் டெசர்ட்ஸ் ஷாப்பு இருக்கிறத கேள்விப்பட்டு டைம் இருந்துச்சுன்னா அங்கேயும் போகலான்னு ஆர்வமாக கிளம்பினோம். எக்ஸ்போக்கு போகிறதுக்கு ப்ரீ புக்கிங்கெல்லாம் நாங்கள் முன்னமே செஞ்சதுனால அங்கே போய் நம்ம ஃபாஸ்ட்டாக உள்ள போய் பார்த்துடலான்னு நாங்கள் இங்கேயே ப்ரீ புக்கிங்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த எக்ஸ்போ கொடிசியா ஹாலில் நடக்குது. அவினாசி ரோட்லேருந்து ஃபுல்லாக ஒரே டிராஃபிக். உள்ளே போக ஆரம்பித்ததுலேருந்து நிறைய கார்களும் வெளியூர்லேருந்து வந்திருந்துச்சு. அங்கே கண்காட்சியை பார்க்குறதுக்கு விவசாயிகள், மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க, வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்க, யூடியூபர்ஸ் மற்றும் மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸ்போ என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்க்கு வெளியில் அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு சைடுலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கார் பார்க்கிங் ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் கொடிசியா ஹாலில் இருக்கிற கார் பார்க்கிங்க்கு உள்ளே போயிட்டோம். கார் பார்க்கிங்கில் கார் பார்க் பண்ணிக்கிட்டோம். இங்கேயே மத்தியானம் லஞ்சும் முடிச்சிட்டோம். கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு 20 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இடமும் ரொம்பவே நீட்டாக நல்லா இருந்துச்சு, ரெஸ்டிங்க்கும் நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் போயிட்டு புக்கிங் பண்ணதை எடுத்து காட்டினோம். உள்ளே ஸ்டால் வச்சுருக்கவங்க நம்மளுக்கு இன்வைட் கொடுத்தா மட்டும்தான் அது நமக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் 50 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அதை நாங்கள் பே பண்ணி உள்ளே போயிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்ரி இன்டெக்ஸோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் நம்மளோட ஹால் ABCDEFG எல்லாமே இங்கே தான் இருக்குது. மக்கள்லாம் ஒரே எதிர்பார்ப்பும் ஒரே சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. ரெண்டு பக்கமும் மரங்கள் அவங்கள எல்லாத்தையும் வரவேற்றுக்கிட்டு இருக்குது. ரொம்ப அழகாக இடமே வந்து குளிர்ச்சியாக இருக்குது. வெளியில் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் உள்ளே வந்து மக்கள் அங்கங்கே புல்வெளியில் அமர்ந்து இளைப்பாறிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வந்தவங்கள்லாம் நம்ம இப்போ இந்த அக்ரி இன்டெக்ஸோடைய ஒவ்வொரு ஹாலையாக இருக்குது. ஒவ்வொரு பக்கமும் அதிலெலாம் வந்து பெரிய இயந்திரங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து அவளோட எதிர்பார்த்த ஹால் ஜி வந்து இது தான். இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நீளமான காதும் நீளமான தாடியோடையும் காண்பவரையெல்லாம் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலுக்கு வெளியவே குடிக்கிறதுக்கு தண்ணீர்லாம் வச்சுருந்தாங்க, குழாய்கள்லாம் வைத்திருந்தாங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டாலுக்குள்ளே ஜிக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உள்ளே போனோடனேயே மக்கள்லாம் மக்கள் கூட்டம் பெருக்கெடுத்து இருந்தது. நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் திராட்சை கொடி. இது நம்ம ஹால் ஜியில் என்ட்ரானோன்னே நம்ம கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள் ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. இதில் நிறைய கிழங்குகள், பூக்களுடைய கிழங்குகள், அப்புறம் நாட்டு காய்கறி விதைகள்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு தேவையான கிளாடியோலஸ் அங்கே வாங்கியாச்சு, கிழங்கு வாங்கியாச்சு. அடுத்து பயோகார் அடையில் நிறைய பூக்களுக்கான விதைகள்லாம் வச்சுருந்தாங்க. அந்தந்த பூக்களுடைய படங்களோடு இருந்தது. நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு 4-5 பேக்கெட் பூக்கள் மட்டும் நாங்கள் அங்கே வாங்கிக்கிட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் நீட்ட சுரைக்காய், குட்டை சுரைக்காய், அப்புறம் பீர்க்கன்காய் விதைகள்லாம் இந்த ஸ்டாலில் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே இரண்டு பக்கமும் இந்த ஸ்டால்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது தோரணம் போல் வரிசையாக தொங்கிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த கடையில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து கொடி காய்கறிகள் விதைகளும் அப்புறம் கீரை வகைகளும். இதில் சிகப்பு சிறக அவரை, பச்சை சிறக அவரை, அப்புறம் கீரை வகைகள்லாம் கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜேட் போன்சாய் வெரைட்டி. இந்த கடையில் இந்த மாதிரி போன்சாய் வெரைட்டியும் அந்தூரியம் செடியும் வச்சுருந்தாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பாட்டு, இன்டோர் பிளான்ட்ஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன பாட்லாம் கலர் கலராக வச்சுருந்தாங்க. இதில் இந்த அந்தூரியம் செடி வச்சுருந்த இந்த புத்தர் பாட்டு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ஸ்டாலில். அது போக மித்த குட்டி குட்டி குரோட்டன்ஸ், வீட்டுக்குள்ளே வைக்கிற அந்த இன்டோர் பிளான்ட்ஸ் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்குரிய பாட்டும் வச்சுருந்தாங்க. இதில் அடுத்து நம்ம பார்க்குறது தேன். இந்த ஸ்டாலில் ஒரு தேன் வாங்கினா ஒரு தேன் வந்து ஃப்ரீன்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க.
இதற்கு அடுத்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா அமிர்தா இயற்கை தேன் பண்ணை. இது எங்கே இருக்குதுன்னா சேலத்தில் இருக்குது. இவங்களோட பொருட்கள்லாம் என்ன வச்சுருந்தாங்கன்னா லிப் பாம், இயற்கை கண்மை, அப்புறம் மாய்ச்சரைசிங் க்ரீம், நைட் க்ரீமு, உடல் வலி திரவியம், குதிங்கால் வலி களிம்பு, இயற்கை தேன் மிளகு குளியல் சோப்பு. இதுதான் இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இதில் வந்து வெற்றி வேர், முகப்பரு, ஆவாரம்பூ, கஸ்தூரி மஞ்சள், நலுங்கு மாவு, குப்பை மேனி, இத்தனை வித குளியல் சோப்புலாம் இங்கே வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது குட்டை சுரைக்காய் விதைகள். இது மாடித்தோட்டத்தில் விதைக்கிறது தான். அடுத்து மாடித்தோட்டத்திற்கு தேவையான ஷேட் நெட் இந்த கடையில் இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த ஷேட் நெட் கடைக்கு அடுத்தாப்பில் இருந்தது பேங்க்கோட ஸ்டால் தான். பேரிச்சங்காய், இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. அடுத்து பாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க அடுத்த ஸ்டாலில். இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூர்லேருந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே பூக்கள் வெரைட்டி தான். இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக நம்மளை ரொம்ப நம்மளோட கண்ணுக்கு ரொம்ப வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த கடையில் பூக்களுடைய கிழங்குகள் அப்புறம் அதோடைய நாற்றுக்கள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள், ஆரஞ்சு, பர்பிள், பிங்க்கு, ஒயிட்டு, அப்புறம் சிகப்பு பூக்கள்லாம் இங்கே பூத்து எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்ததாக இருந்துச்சு. இப்போ பார்க்குறது இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏக்கர் கணக்கில் இருக்கிற நிலங்களுக்கு விதை விதைக்க பயன்படுறது தான் இந்த ட்ரோன், விதை விதைக்கிற ட்ரோன். இதை பற்றி தான் அவங்க விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இது மர வேலைப்பாடுடன் கூடிய முருகன் சிலை. இது 14 வருஷத்தில் 9 அடி சுற்றளவில் விவசாயி திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய தோட்டத்தில் வெட்டப்பட்ட ஆப்பிரிக்கன் கயா மரத்தை தான் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்குறது மாடுகளுக்கு பால் கறக்கக்கூடிய இயந்திரம். இது வந்து நமக்கு ஸ்டால் ஜிக்குள்ளேயே நமக்கு வச்சுருந்தாங்க. இந்த கண்காட்சியில் ஸ்டால் ஜியில் வச்சுருந்தாங்க. இதுவும் இதோட பயன்களை பற்றியும் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ பார்க்குறது தான் நெல் பயிர் ஸ்டால். இந்த ஸ்டாலில் என்னென்னலாம் இருக்குதுன்னா நெல் பயிர், சோளம், கம்பு, திணை, சிறுதானியங்கள் எல்லாம் பயிரிட்டு வச்சுருந்தாங்க. இதில் ஒவ்வொரு இதுவும் இதோட முளைப்பு திறன், இது எத்தனை மாதத்தில் அறுவடை செய்கிறது, அதை பற்றின விளக்கங்கள்லாம் இந்த ஸ்டாலில் கொடுத்துட்ருந்தாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம காளான் வகை தான். இந்த இதில் வந்து வீட்டிலே வளர்க்கக்கூடிய காளான்களை பற்றின ஒரு ஸ்டால் தான் இந்த ஸ்டாலு. இதில் வந்து பால் காளான், அப்புறம் வைக்கோல் காளான்லாம் மாதிரிக்காக வச்சுருந்தாங்க. அடுத்தது அக்வேரியம் வச்சுருந்தாங்க. இதில் வண்ண வண்ண மீன்கள்லாம் இதில் வச்சு வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாரோட ஃபேவரட் பூ வெரைட்டி தான் இந்த லில்லி வெரைட்டி. இது ஈஸ்டர் லில்லின்னு இன்னொரு பெயரால் சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வெரைட்டிலாம் பார்த்தோன்னா டியூப்ரோஸ் லில்லி, அமர் லில்லி, ஜிஞ்சர் லில்லி, ஆரியண்டல் லில்லி, இதில் டபுள் கலர் இருக்குது, தாமரை அல்லி, டிராஃபிக் கெலிகோனியா மற்றும் டுலிப்புலாம் இருக்குது. இவை அனைத்திலும் விதைகளும் கிழங்குகளும் கிடைக்கிறது. நாங்கள் ஈஸ்டர் லில்லி 4 கலர் உள்ள கிழங்குகள் தான் வாங்கினோம். அடுத்து நம்ம ஆவலோட எதிர்பார்த்த யூடியூப் நண்பர்கள் சந்திப்பு தான். இந்த சந்திப்பில் திருமுடி ஐயா, தோட்டம் சிவா ஐயா, அருண் டெரஸ் கார்டன் ஐயா, ஆர்கே பட்டறை ஐயா, உழவர் ஆனந்த ஐயா மற்றும் நண்பர்களுடனான சந்திப்பு நடந்துட்டு இருந்துச்சு. அதில் அவர்களுடைய கருத்துக்களும் மக்களுடைய கருத்துக்களும் பகிரப்பட்டது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள கேள்விகளும் அதற்கான பதில்களும் விளக்கங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே மாடித்தோட்டத்தை பற்றினது தான். ஆடி விதைப்பில் இருந்து அறுவடை வரைக்கும் உள்ள அனைத்து சந்தேகங்களுக்கும் விடைகள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய அனுபவம் மூலமாக என்னென்ன காய்கறிகள், புதிய வகை காய்கறிகள்லாம் வளர்த்து அதன் மூலமாக வந்து நிறைய அறுவடை எடுத்ததை பற்றின பகிர்வும் அதில் இருந்தது. அது போக மண்கலவை பற்றின விவரங்களும் அப்புறம் உரங்கள் பற்றின தகவல்களும் நம்மளுக்கெல்லாம் கொடுத்தாங்க. யூடியூப் நண்பர்களுடைய சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. இதை நம்ம முடிச்சுக்கிட்டு நம்ம கோவையில் இருக்கிற அந்த ஸ்வீட் ஸ்மித் கடைக்கு தான் கிளம்பிட்டோம். அந்த கடையில் நமக்கு பிடிச்சமான பக்லவாவை ஆர்டர் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணுறக்காக தான். இதோட குனாஃபாவும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பக்லவா நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்றா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா
அதோட சைஸு ரொம்ப சின்னதாக இருந்தது. நம்ம எதிர்பார்த்தது வேறு மாதிரி, ஆனால் அது நமக்கு கிடைச்சது வேறு மாதிரி. அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டு பார்த்தா அது வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி தான் குணாஃபாவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த பக்லவாவை சாப்பிடுங்க. நம்ம என்னென்ன கிழங்குகள் விதைகள் வாங்கணுன்றதை பற்றின அப்டேட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நன்றி மக்களே. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், சுகமே சூழ்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.